100 deluxe crackers. சரி ஓகே இது 30 ஷாட். Guys. Hi. இனி நம்ம பாத்தீங்கன்னா பட்டாசு அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்ல, வெளியே போய் வெடிக்கவும் போறோம். போன டைம் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தா அன்பாக்சிங் வீடியோ பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மறுபடியும் எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஒரு பெரிய கலவர் நடந்துருச்சுங்க. என்னன்னு கேளுங்க. போன டைம் வந்து இவங்க இல்லாம அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணமா, இவங்களை கூட்டிட்டு போய் நான் வெடிக்கலையா. இவங்களோட ஃப்ரெண்டு பிரியா, அவங்கள கூட்டு போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் வெடிச்சு வந்துட்டேன். என்ன எது கூட்டிட்டு போல, பட்டாசு நீங்க மட்டும் வெடி ஜாலியா இருப்பீங்களா? நானும் பட்டாசு வெடிக்கணும் அப்படி சொன்னால மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், வந்திருக்கு. இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். ரெண்டு பேருமே அன்பாக்சிங் பண்ணிட்டு பிளஸ் கூடவே சேர்ந்து வெளியே போய் வெடிக்கவும் போறோம். சோ வந்து வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. गाइस இந்த பட்டாசு நான் எங்க வாங்கணும் கேட்டிங்கனா ரெட் ஜெயின் கிராக்கர்ஸ் சிவகாசியில. நமக்கு பட்டாசுனவே சிவகாசி தான் நினை போறோம். சிவகாசியில ஒரு நல்ல கடை எதுன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ரெட் ஜெயின் கிராக்கர்ஸ் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க. இந்த கடையில நான் ஆர்டர் பண்ணும்போது அவர் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாரு, சார் நீங்க ஆர்டர் பண்றது ரைட், எனக்கு அப்படியே ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது அப்படியே ப்ரமோஷன் அவருக்கு நம்ம பண்ணிடுவோம். ப்ரமோஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் என்னென்ன பட்டாசு எப்படி இருக்கு, எப்படி வெடிக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் ஜெயின் கிராக்கர்ஸ் அங்க நீங்க ஆர்டர் பண்ணி பட்டாசு வாங்கிக்கலாம். गाइस அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஹாய் அல்லது ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க பண்ணீங்கனாவே போதும். உங்களுக்கான விலை பட்டியல், அவங்க என்னென்ன ரேட்ல என்னென்ன பட்டாசு வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். சோ நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பட்டாசு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இவங்க வேற டென்ஷனாவே இருக்காங்க. மேக்கப் காலேஜ் ஒண்ணுதான் இருக்கு, ஏழு வாங்கி தருவாங்க. பாரு உட்காரு உட்காரு போதும் உட்காரு. உனக்கு வந்து ஏழு பாக்ஸ் வந்து வெடிச்சிட்டு இருப்பாங்களா, அந்த நீயே கட் பண்ணு. அதுல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இருக்கும் இருக்கும் பாரு. ஒண்ணு குறைச்சல இல்ல. ஹாப்பி பர்த்டே. நவரு திருச்சிருவே இன்னைக்கு. கைஸ் அப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தைங்க வெடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிக்க கொடுங்க, பக்கத்துலேயே இருங்க சரிங்களா. எரும மாட்டு கூட வெடிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க கூட எரும மாட்டுன்னு ஒன்று தான் சொன்னேன், புரியலையா உனக்கு? ஆனால் இருப்பா இருப்பா இருப்பா, வெயிட்பா. கைசிங் வாங்க. 100 டீலக்ஸ் கிராக்கர்ஸ் சன்லைட் 100 டீலக்ஸ் கிராக்கர்ஸ். இது என்னது ராக்கெட் இங்க பாருங்க. என்ன இந்த டைப்ல இருக்கு, உள்ள இதே மாதிரி இருக்குமோ? சரி பா, பிரிச்சு பாத்துருவோம் பாத்துருவோம் பாத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசு பென்சிலே பெருசா தெரியல, வெடிக்கும் போது நீயே பா தெரிஞ்சுக்க. இது என்னப்பா உன்னோட தர, நீ என்னென்ன இருக்குன்னு காட்டா உங்களுக்கு. அதுவும் என்னது நைட்டில் வெடிக்கிறதா? பெரிய சைஸ் கம்பி மாத்தா போட்டிருக்கு. அடேங்கப்பா இது எவ்வளோ, ஒரு 1.5 மணி நேரம் நிற்குமா? தெரியலப்பா. இது என்னது வானவெடியா? டிஎஸ்எல்ஆர். ஒரு பேக்கெட்ல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சூப்பர். சாட்டைன்னு சொல்வாங்கல்ல, சாட்டையா? தங்கு சக்கரம் சாட்டை. சூப்பர். இதெல்லாம் சின்ன வயசுல வெடிச்சது. டிஃபரெண்டா இருக்கு, என்னன்னு தெரியல. இது ராக்கெட் வெடி போல இருக்கு. ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரா? பறக்கும் நினைக்கிறேன். ஆமா, வெடிக்கும் போது பறக்கும். புதுசா வெடிச்சு பார்க்கலாம். வெடிச்சுவோம். இதுதான் கேமரா வெடி, முக்கியமான வெடி, ரூபா நோட்டு வெடி. ஆ சூப்பர். வெடிச்சு அப்படியே பஞ்சு பஞ்சா பணம் பறக்கும். வேணுங்கிற பணத்தை நீ எடுத்துக்கோ. ட்ரெஸ் வேணும்னு கேட்டல, இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ. பூ சூப்பர் சூப்பராக வாங்கி போட்டுக்கோ. மேக்கப் திங்ஸ் நிறைய வாங்கிக்கோ, நிறைய பணம் இருக்குது இல்லை, எல்லாம் ஃபாரின் டாலர்ஸ் தான். எடுத்து நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. கன்வெர்ட் ஆனால் கூட தெரியாது. தங்கு சக்கரம் இதான் வெடி, இதுவும் வானவெடி தான். இது வானவெடி தான் பாரு லூசு. பாட்டு பாட நீ பாடிட்டு உட்காந்துரு. என்னடா பாக்ஸோட காட்டிட்டேன்னு பாக்காதீங்க, வெடிக்கும் போது ஓன எடுத்து கையில காட்டிடுறேன். இது என்ன வெடி? வானவெடி தான். வானத்துல போய் வெடிக்கிறதா? சூப்பர். பெருசு பெருசா இருக்குங்க. இது என்ன மாருதி அடியாளா?
தமிழ்லேயே போட்டிருக்க அடியாள், அதாவது அடிக்கிற டம் டம்னு போடுறோம். நெக்ஸ்ட் இது என்ன? பாப்கார்ன் பென்சில். பாப்கார்ன் பென்சிலா எழுது தெரியுமா உனக்கு? ஒன்று தெரியும். இந்த வருஷம் புது புது டைப்பில் புஷ்பானம் வந்திருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. 20,000 வாலா, சூப்பர். 1,000 வாலா. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம் வெளியே போயிட்டு. என்ன சொல்கிறேன், நீ தான் வைக்கிற, நீயே போய் நீயே போய் என்ன அப்புறம் கோச்சிக்காத, மூஞ்சி தூக்கிக்காத. இதுன்னு இதுவும் வானவெடி தான். வானவெடியா என்ன இது வெடி சொல்லுங்க? மேலே போய் வெடிக்குமா? மேலே நம்மளும் போலாமா வெடிக்க? தெரியாது எனக்கு, தெரியாது. 30 ஷாட்டா? சரி ஓகே, இதுவும் 30 ஷாட்டு. போன டைம் 30 ஷாட் யார் வச்சது உன் ஃப்ரெண்டு புரியாவா? ஃப்ரெண்ட்ஸ் 30 ஷாட், 30 டைம் வெடிக்குமா அது மேலே போயிட்டு? நான் பத்து வச்சுருக்கேன், ஆசையாக இருக்கு. சரி சரி ஓகே. என்ன நம்ம சொல்ல வந்த ஒழுங்கா சொல்லிவிடு. காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசுலாம் ஒவ்வொன்றா அடுக்க போகிறேன். இது அடுக்குனாதான் என்னென்ன பட்டாசு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை இவன் முன்னாடி பிரித்து போட்டு என்னென்ன இருக்குன்னு முழுசாக எனக்கு தெரியல. ஸோ வந்து ஒவ்வொன்றா அடிக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். தென் வந்து வெடிக்கும் போது என்னென்ன பட்டாசு வெடிக்குது, நல்லா வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், ரெட் ஜெயின் கிராக்கர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. காய்ச்சி புரிஞ்சு என்ன பண்ணேன்? வெளிய போயிட்டு எப்படி வெடிக்குது, அதாவது என்ன கலர்ல வருது, வெடிக்கும் போது என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துருவோம். வாங்க போலாம். பகல வெடிக்கிற வெடி எல்லாமே வெடிச்சாச்சு, நைட் வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்னும் வெடிக்க தெரியல, பில்டப் சீனா தான் இருக்கு. எடுத்து சுத்திட்டு மட்டும் வர தெரியும், ஒன்னும் தெரியாது. நீயே ஆனால் நீ இவ்வளோ நடுங்குற, நீயே நீதான் பட்டாசு வெடியே லாக்கில்ல. கை என்ன நடுங்கு நடுங்குது, எவ்வளோமா வச்சுக்கிட்டு இருக்கா. நீயே வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்றுக்கு லாக்கில்ல, வைக்கவே தெரில. எவ்வளோ நேரம் பண்ணுறா பார்த்தீங்களா? ஒரே இதெல்லாம் தண்ட கருமாந்திரம், ஓடி போயிடு போ. அப்படி வந்துட்ட பட்டாசு வெடிக்கிறதுக்கு நான் எப்படி வைக்கிறேன் பாருங்க, ஓடிடு. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வா, நீ இப்போ பயப்படுறதுலையே பாதி பேர் பயப்படுறாங்க ரோட்டில். பதிச்சு வா. எப்பவுமே பட்டாசு வெடிச்சீங்கன்னா ஓரம் தள்ளி விட்டுருங்க, ஏன்னா பப்ளிக் நம்மளால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா. ஓ அப்படி கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சாங்கா, பாட்டு பாடுமோ? இந்தா கைக்காக
சொல்ல இங்க வா இங்க வா இங்க வா கம்மியாக கொடுங்க. இன்னொன்று இருக்கு, அணிஞ்சிருச்சு அங்கேயே வைங்க, அணிஞ்சிருச்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா கேமரா வெடி போட்டிருக்கு, ஃபோட்டோ ஃப்ளாஷன் போட்டிருக்கு, எல்லாத்தையும் பேப்பருக்கு எல்லாத்தையும் கேமரா பிடிக்கிட்டு பாருங்க. இப்போ நைனா வெடிக்காது, ஒன்றும் பயப்படாதீங்க, போஸ் கொடு, வெடிக்காது, போட்டோக்கு போஸ் கொடு. அட இல்ல நீ கண்ணு போஸ் போஸ். அடங்க பாரு, எப்படி பாரு, காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட்டு. இது இவங்க தான் அவங்க ராவடி பண்ணுறாங்க, இவங்களே வைக்கிட்டேன் வச்சிருவா. பாருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய். பட்டாசு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பாய். சும்மா கேளு கலசகல சாப்பிடுறல நம்ம அண்ணாத்த அவர் என்ன கலரும் வந்து கட போடாத.